வெல்கம் டு மை சேனல். நான் திவ்யாமூர்த்தி. அமெரிக்கர்களின் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு மரணம் அமானுஷ சக்தியால் தான் நடந்துச்சுன்னு அவங்களே ஒத்துக்கிட்டு ஒரு டாக்குமெண்டர் ரியல் ஸ்டோரி தான் பெல்விச். அது மட்டும் இல்லாமல் இந்த கதையை முழுக்க முழுக்க ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி சொல்கிறாங்க. யூஎஸில் ஸ்டேட் ஆஃப் டென்னிசஸில் நாஷ்வில்லி என்ற ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குகை தான் பெல்விச் கர்வ். இந்த குகையில் இன்றும் கேட் என்ற ஒரு சூனியக்காரியோடைய ஆவி இன்றும் உலவிக்கிட்டு வர்றதாகவும், அந்த இடத்துக்கு போகக்கூடியவங்களால் இன்னமும் அந்த சூனியக்காரியோடைய ப்ரெசன்ஸை உணர முடியும்னோ, அங்கே போயிட்டு வரக்கூடியக்கு ஒரு விசித்திரமான அனுபவங்கள் எல்லாருக்குமே ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அந்த சூனியக்காரி யார், அவங்களுக்கு என்ன ஆச்சு, அந்த கர்வில் என்ன தான் நடந்துச்சு அப்படின்றது தான் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகும். அமெரிக்காவின் ஒரு பெருநகரத்தின் புறநகரில் அமைந்துள்ள ஒரு சிறு நகரம் தான் நாஷ்வில்லி. அமெரிக்காவில் உள்ள எல்லா நகரங்கள் போல இந்த இடமும் இப்போ அமைதியாக காணப்பட்டாலும், 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நகரத்தோட கருமையான பக்கங்களால் மறக்கவே முடியாத அளவுக்கு இந்த கதையோட தாக்கம் அமெரிக்க மக்களுடைய இதயத்தில் பதிஞ்சிருக்கு. 1804 ஜான் பெல், அவருடைய மனைவி லூசி வில்லியம் மற்றும் சுமார் 10 குடும்பங்கள் பல கடுமையான மலையேற்றத்தை தொடங்கி வட கரோலினால இருக்கக்கூடிய ஒரு சிகப்பு நதியோரம் குடியேறுறாங்க. சில வருடங்களால் பெல் ஒரு வெற்றிகரமான விவசாயியாக மாறி புது வீடு சொத்துன்னு எல்லோராலும் மதிக்கக்கூடிய ஒரு பெரும் செல்வந்தராக மாறுறாரு. மற்றொரு பக்கம் இவர்களைப் போலவே வட கொரோலினாவுக்கு பேட் அப்படின்ற ஒரு குடும்பம் குடியேறுது. இந்த வீட்டோட தலைவராக ஃபெடரிக் பேட் மற்றும் அவருடைய மனைவி கேட் பேட் இருக்காங்க. அவர் ஒரு நாள் அவருடைய நிலத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப அவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு அவர் படுத்து படுக்கையாக மாறிட்டாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவரால் இனி எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படின்றதுனால அவரோட மனைவி ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. அவரோட குடும்பம் ரொம்பவே கடுமையான வறுமை நிலைக்கு தள்ளப்படுது. சில கட்டாயங்களால் பேட் குடும்பத்தார் அவங்க நிலத்தோட சில பகுதியை விற்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த நிலத்தோட சில பகுதிகள் ஜான் பெல் ரொம்பவும் குறைஞ்ச விலைக்கு அவங்களோட நிலத்தை ஏமாற்றி அபகரிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் நிலத்தோட சண்டையாலேயே இந்த இரண்டு குடும்பத்துக்குமான பகை தீராத நோய் போல பரவ ஆரம்பிச்சுது. ஃபெடரிக் பேட்டோடைய மனைவி கேட் பேட் தன்னோட நிலத்தை அபகரித்து தன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்த ஜான் பெல்லை பழி வாங்காமல் விடமாட்டேன்னு சபதம் ஏற்கிறாங்க. அதற்கு அப்புறம் ஃபெடரிக் பேட்டோடைய சகோதரர் பெஞ்சமின் கிட்ட இருந்து ஒரு அடிமை பெண்ணை விலை கொடுத்து வாங்குறாரு ஜான் பெல். ஆனால் அந்த பெண் மிகவும் இளமையாகவும் மற்றும் தன்னோட தாயை பிரிஞ்சு கஷ்டப்படுறத பார்த்த பெஞ்சமின் அந்த பெண்ணை விடுதலை செய்ய சொல்லி கேட்டதும் ஜான் பெல் அவங்க போட்ட ஒப்பந்த விலையை விட 2 மடங்கு பணத்தை கொடுத்தா தான் தான் அந்த பெண்ணை விடுதலை செய்வேன்னு சொன்னதும் பெஞ்சமின் வேற வழி இல்லாமல் அந்த பெண்ணை அதிக விலை கொடுத்து மீட்டெடுக்கிறாரு. பெல்லால் பேட் குடும்பம் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியாத பெஞ்சமின் தன்னை ஏமாற்றி தன்கிட்ட இருந்து அதிகப்படியான பணத்தை பறித்ததுக்காக கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு பெஞ்சமின். ஆனாலும் பெல் கோர்ட்டோட ஃபைனல் இயரிங் அணைக்கு வராமல் பெயில் பேப்பர்ஸும் சப்மிட் பண்ணாததுனால கோர்ட் பெஞ்சமினுக்கு ஆதரவாக நிற்க தொடங்குது. அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டோட இந்த நடவடிக்கையால் கோபம் கொண்ட பெல் தேவாலயத்தில் இருந்து வெளியேறி அவரே அவர் குடும்பத்துக்கு தீய சக்தியை அழைச்சிட்டாருன்னு அந்த குடும்பம் பேசிக்கிட்டு இருந்த மாதிரி மக்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருந்த சமயத்தில் மறுபக்கம் ஃபெடரிக் பேட் படுக்கையாக இருந்ததுனால கேட் பேட் அந்த வீட்டோட தலைவியாக மாறுறாங்க. என்ன தான் இவங்க தேவாலயத்தோட தொடர்பில் இருந்தாலும் அவங்க இருந்த மக்கள் கேட்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருந்தாங்க. ஏன்னா அவங்க மாந்திரிகத்தில் ஈடுபட்டு ஒரு சூனியக்காரியாக மாறிக்கிட்டு இருக்கிறத அந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் நன்கு அறிஞ்சாங்க. இவங்களோட இந்த செயலால் தான் அவங்க கணவர் இப்படி ஆனாங்க. இது எல்லாம் கடவுளுடைய தண்டனை தான் அந்த ஊர் மக்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. 1817
பெல் தேவாலயத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட கொஞ்ச நாளில் பெல் அவரோட நிலத்தில் வேட்டையாடிக்கிட்டு இருந்தப்ப ஒரு விசித்திரமான உருவத்தை பார்க்குறாரு. அது பார்க்க ஒரு பெரிய நாயோட உடம்பையும் முயலோட தலையின்னு உடல் முழுக்க கருப்பு ரோமங்களால் மூடப்பட்டு இருந்துச்சு. இதுவரைக்கும் இப்படி ஒரு உருவத்தை பார்க்காத பெல் அந்த உருவத்தை வியந்து பார்த்துக்கிட்டே இருக்கப்ப அந்த உருவம் கண்ணுக்கு தெரியாம திடீர்னு மறைச்சு போகுது. இதை பார்த்த பெல் இதை தன்னோட குடும்பத்துக்கிட்ட சொன்னால் எங்கே அவங்க பயந்துடுவாங்கன்னு இந்த சம்பவத்தை யார்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சிடுறாரு பெல். நிச்சயமாக இந்த சம்பவத்துக்கு பிறகு தான் அந்த விசித்திரமான செயல்கள் அந்த குடும்பத்தில் தொடங்க ஆரம்பிச்சுது. குறிப்பாக மாலை நேரங்களில் பெல்லுக்கு பல விசித்திரமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிச்சுது. யாரோ அவங்க வீட்டுக்கு வெளியே கற்களால் அடிக்கிற சத்தம் கேட்கும். ஆனால் வெளியே போய் பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு பெல்லுக்கு இது எல்லாம் பேட் குடும்பத்தால் தான் நடக்குதோன்னு ஒரு சந்தேகம் ஏற்படுது. இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தப்ப ஒரு உறக்கமான சத்தம் மாடி மற்றும் சுவர்களை யாரோ சுருண்டிக்கிட்டே இருக்க மாதிரியான சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அறையில் இருக்கக்கூடிய படுக்கைகள் அடியில் இருந்து எலிகள் நரங்களால் சுருண்டிக்கிட்டே இருக்க மாதிரியான சத்தங்களுமே ஒரு இரவும் அவங்களால் தூங்க முடியாத அளவுக்கு பல விவாதமான சத்தங்கள் எழும்ப ஆரம்பிச்சது. இந்த சத்தங்கள் எங்கே இருந்து தான் வருதுன்னு அவங்க வீடு முழுக்க தேடி பார்த்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு பதிலுமே கிடைக்கல. ஒரு கட்டத்துக்கு மேலே விரக்தி அடைந்த அந்த குடும்பம் அந்த சத்தங்களை தவிர்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு வேறும் சத்தங்கள் மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த அமானுஷ்யம் அவங்க உடல்களையும் தாக்க ஆரம்பிச்சுது. அன்றைக்கு இரவு பெல்லோடைய 14 வயது மகள் எலிசபெத் பெட்ஸ்லி படுக்கையில் தூங்கிக்கிட்டு இருக்கப்ப மறுபடியும் அந்த அமானுஷ்யமான சத்தங்களால் தூக்கம் கலையுது. அவள் படுக்கையில் இருந்து எழுந்துக்க முற்படும் பொழுது ஏதோ ஒன்று அவளை மறுபடியும் படுக்கையில் தள்ளி அவளோட முடிய படுக்கையில் தாங்கும் கம்பங்களால் யாரோ முடிய பிடிச்சி அடித்து தொடர்ந்து அவளோட கண்ணங்களை அடிச்சுக்கிட்டு இருந்த அவங்களாம். அவளோட அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அவங்க குடும்பத்தார்கிட்ட எலிசபெத் இதை தான் சொன்னாங்க. அதே போல் பெட்ஸ்லியோடைய முகத்தில் இருந்த சிவந்த கை அச்சுகள் அவள் சொல்வது எல்லாம் உண்மைன்னு ஒரு சான்றாக திகழ்ந்துச்சு. பெஸ்லி சொல்லி முடித்த கொஞ்ச நேரத்திலேயே பெல்லோடைய கடைசி மகனுடைய முகத்திலும் அந்த சிவந்த கை அச்சுகள் இருந்தது. அவனுக்கும் இதே போன்ற நிகழ்வு நடந்துள்ளது. இதையெல்லாம் கேட்ட ஜான் பெல் இருந்தும் தன்னோட வீட்டில் நடக்கக்கூடிய எந்த ஒரு அமானுஷ செயலையும் வெளியில் சொல்லவே இல்லை. அப்படி சொன்னால் தன்னோட மதிப்பும் மரியாதையும் ஊரில் கெட்டு போய்டும்னு தன்னோட குடும்பத்தார்கிட்ட இங்கே நடந்த யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிடுறாரு. அதற்கு பிறகு தொடர்ந்து கடவுளிடம் மன்றாடி பிரார்த்தனை செய்ய தொடங்கினார்கள். இப்படி இருந்த சமயத்தில் சில வாரங்களுக்கு பிறகு நிலைமை இன்னமும் மோசமாக தொடங்குச்சு. பல அமானுஷமான உருவங்கள் அவங்களுடைய கண்களில் புலம்பட ஆரம்பிச்சுது. அவங்களுடைய பண்ணையில் வேலை செய்யக்கூடிய அடிமைகளும் விசித்திரமான விலங்குகளையும் பறவைகளும் பார்க்கறத சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவைகள் பேசவும் தொடங்குச்சான். ஒரு நாள் பெட்ஸ்லி அவங்களுடைய நிலத்தில் நடந்து போய்கிட்டு இருக்கப்ப அங்கே பச்சை நிற ஆடையில் ஒரு பெண் மரத்தில் தூக்குல தொங்குறத பார்க்குறா. அவள் பதறிக்கிட்டு போய் பார்க்குறப்ப அந்த உருவம் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சி போகுது. இதே போல் பல அமானுஷமான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இப்படியே பல இரவுகள் தூக்கங்கள் இழந்து அந்த குடும்பம் விரக்தி அடையுது. இப்படி இருந்த சமயத்தில் அண்டை வீட்டாரான ஜேம்ஸ் ஜான்ஸ்டோன் கிட்ட ஜான் பெல் குடும்பத்தார் உதவி கேட்குறாங்க. அதுக்கு ஜேம்ஸ் ஜான்ஸ்டோனும் ஒத்துக்கிறாரு. ஜேம்ஸ் ஜான்ஸ்டோன் மற்றும் அவரோட மனைவியும் பெல்லோட வீட்டில் கொஞ்ச நாள் தங்கி கடவுள்கிட்ட இந்த தீய சக்தியை அழிக்கிறதுக்காக பிரார்த்தனை செய்கிறாங்க. அப்படி ஒரு நாள் இரவு அந்த தீய சக்தியோடைய பெயரை கேட்டபோது அது கேட் அப்படின்னு சொல்லுச்சு.
அதற்கு பிறகு பல பூஜைகள் பிரார்த்தனைகள் செஞ்சும் அந்த வீட்டை சுத்தப்படுத்தவே முடியலை. கடைசியாக ஜான்ஸ்டோன் பெல்கிட்ட, இந்த சக்தி நமக்கெல்லாம் அப்பாற்பட்டது, இதை அழிக்க பரந்த சமூகத்தோட உதவி தேவை, நீங்கள் அவங்களோட உதவியை நாடுங்கன்னு சொன்னதோ பெல்லும் அதை ஏற்கிறாரு. இப்படியே அந்த நகரம் முழுக்க அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அமானுஷ்யமான சக்தியோட கதைகள் பரவ ஆரம்பிக்குது. இதையெல்லாம் கேட்டு சுற்றி இருந்த மக்கள் மற்றும் தொலைதூர மக்கள்னு பல்வேறு தரப்பான மக்கள் பெல்லோட வீட்டாருக்கு உதவி செய்யவோ பார்வையிடையும் வந்தாங்க. இந்த செய்தியை கேட்ட அந்நாட்டின் ஆர்மி ஜெனரல் மற்றும் எதிர்கால தலைவருமான ஆண்ட்ரூ ஜாக்சன் பெல் குடும்பத்தாருக்கு உதவுவதற்காக ஒரு சிறு படையை தயார் செய்து அந்த நகரத்தில் பெல் வீட்டின் முன்பு ஒரு கூடாரம் அமைத்து சிறிது காலத்தில் அந்த சூனியக்காரியை பிடித்து குன்றுவிடலாம் என்று பயணம் செய்ய முற்படுகிறார். அப்படி அவர்கள் பெல் வீட்டை நெருங்கும் தருவாயில் அவர்கள் குதிரை வண்டிகள் பாய்ச்சலின்றி நின்றது. ஏன் வண்டிகள் நகரவில்லை என்று ஆராய்ந்து பார்த்தாலும் சக்கரங்கள் நகரவில்லை. சிறிது நேரம் கழித்து சக்கரங்களை கலற்றி பார்த்த பின்பும் எந்த ஒரு கோளாறும் இல்லை. இப்படியே ஜாக்சன் தன்னுடைய வீரர்களுக்காக பெல்லிடம் மன்னிப்பு கேட்டதுடன் அந்த குதிரை வண்டிகள் சுலபமாக ஓடத் தொடங்கியது. இந்த சம்பவத்திற்கு பிறகு ஒரு நாள் மட்டும் அந்த கூடாரத்தில் தங்கிவிட்டு வீரர்கள் எல்லோரும் மறுபடியும் நாஷ்வில்லிக்கு சென்றார்கள். ஆனால் ஆண்ட்ரூ ஜாக்சன் மட்டும் பல இரவுகள் அந்த கூடாரத்தில் தங்கி அந்த குடும்பத்தாருக்கு உதவியதாக பலர் சொல்கிறார்கள். இப்படி இருந்த சமயத்தில் அந்த வீட்டில் இருந்த எல்லோரும் அந்த அமானுஷ்யமான சக்தியால் பாதிக்கப்படவில்லை. ஏனென்றால் லூசி பெல் ஜான் பெல்லின் உடைய மனைவி 1820களில் மிகவும் கடுமையான மீள முடியாத நுரையீரல் அலர்ஜியால் மோசமடைந்ததால் அவர்கள் படுக்க படுக்கையாக இருந்தபோது இவர் பிழைக்க மாட்டார் என்ற நிலையில் கேட் சில சமயம் லூசி உறங்குவதற்காக பல நற்செய்தி பாடல்களை பாடுவார்களாம். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் படுக்கையில் சில சமயம் கிரேப்ஸ் மற்றும் ஹேசல் நட்ஸ் எல்லாம் காணப்படுமாம். இப்படியே ஒரு கட்டத்தில் கேட்டின் உதவியால் லூசி உடல் நலம் தேறி நன்கு குணமடைந்தாராம். ஆனால் ஜான் பெல் அதை என்றும் ஏற்க மறுத்துள்ளார். இப்படி டிசம்பர் மாதம் 20 அன்று காலையில் ஜான் பெல் விசித்திரமான முறையில் படுத்து கொண்டிருந்தார். அவருடைய வாயில் நுரைகள் நிரம்பிய நிலையில் அசைவற்று கிடந்த அவரை அவரது மனைவி லூசி பெல் அருகில் சென்று பார்த்த பொழுது அவர் இறந்தார். லூசி இரவு சரியான அளவில் மருந்தை அளித்த போதும் இது எவ்வாறு சாத்தியம் என்று யோசிக்கும் பொழுதே ஒரு பலத்த குரல், இதை நான் தான் செய்தேன், இரவு நான் அவர் உறக்கத்தில் இருக்கும் பொழுது அதிக மாத்திரைகளை கொடுத்தேன் என்று சொல்லி சிரிக்கத் தொடங்கியது. அது வேறு யாரும் இல்லை, கேட்டின் குரல். US வரலாற்றிலேயே முதல் முறையாக ஆவண மரணம் அமானுஷ்யத்தின் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இது முதல் முறை. அது மட்டும் இல்லாமல் ஜான் பெல்லை புதைக்கும் தருவாயிலும் கேட் அங்கு உருவத்துடன் வந்ததாகவும் பெல்லின் நண்பர்களையும் குடும்பத்தையும் துன்புறுத்தி கேலி செய்து பாடல் மற்றும் ஆடல்களை ஆடிக்கொண்டு இருந்தாலாம். ஒரு வழியாக தான் மேற்கொண்ட சபதத்தை முடித்த மகிழ்ச்சியில் கேட் தன் எதிரிகளை அழித்தால் மகிழ்ச்சியில் எல்லாம் முடிந்தது என்று நினைத்து கொண்டிருந்த தருவாயில் வசந்த காலத்தின் தொடக்கத்தில் 1812 ஜான் பெல்லின் மகள் வெஸ்லிக்கு ஒரு மரியாதைக்குரிய ஒரு உயர்குடி மகனின் இடம் இருந்து திருமண முன்மொழிதல் வந்திருந்தது. ஆனால் வெஸ்லிக்கு மறுபடியும் ஒரு மரத்தில் இருந்து ஒரு சிறிய பெண் குழந்தை அவனை திருமணம் செய்யாதே என்று எச்சரித்துவிட்டு மறைந்துவிட்டாளாம். வெஸ்லி மறுபடியும் எந்த ஒரு ஆபத்திலும் சிக்க விருப்பம் இல்லாத அவள் அந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினாள். அது மட்டும் இல்லாமல் கேட் இறந்ததற்கு பிறகு ஒரு குகையில் அவர்களை புதைத்தார்களாம். இன்றும் அந்த குகையில் கேட்டின் பாடல்கள் கேட்பதாகவும் அவள் அங்கு இருப்பதாகவும் செய்திகள் பரவலாக டென்னிஸ் மாநகரத்தில் பேசப்படுகிறது. இன்றும் பல சுற்றுலா பயணிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் பெல்விச் கோ
குகைக்கு சென்று வருகிறார்கள். பலர் அவர்கள் தனிப்பட்ட அனுபவங்களை பகிர்வது உண்டு. அமெரிக்கர்களுடைய வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு மரணம் ஆவணப்படமாக செய்தோம். இது அமானுஷ்ய சக்தி மேலே குற்றம் சாட்டப்பட்டது இந்த கேஸில் தான். இன்னமும் அந்த குகையில் பெல்விச் கர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குகையில் இன்னமும் கேட் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறதா ஒரு பரவலான ஒரு செய்தியும் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் டென்னிஸ் மாநகரத்துக்கு போய் கண்டிப்பாக அவங்கள பாருங்கள். நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் தான் பெல்விச் கர்வ். இந்த இடத்துல தான் கேட் அப்படின்ற ஒரு சூனியக்காரியை புதைச்சாங்களாம். இன்னமும் அவங்க இந்த இடத்துல தான் சுற்றிட்டுருக்காங்க. அவங்களோட ப்ரெசன்ஸை நிறைய பேர் பார்த்துருக்கதாகவும் சொல்கிறாங்க. இதை உங்களுக்கு காட்டுறதுக்காக எஸ்பெஷலாக இந்த வீடியோவை நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். இது நல்லா பாருங்க. இது உள்ளே போகிறதுக்காக அவங்களே லைட்லாம் வேறு செட் பண்ணி வச்சுருக்காங்களாம். ஆனால் இந்த கர்வ்குள்ளே தனியாக போகக்கூடாதுன்னு ஒரு ரூலும் இருக்கான். அதனால் கண்டிப்பாக இது உள்ளே போகும்போது உங்கள் கூட யாராவது ஒருத்தவங்க கைடன்ஸ்க்காக வருவாங்களாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட சேர்ந்து நீங்களும் பெல்விச் கர்வ் பார்த்தாச்சு. உங்களுக்கும் இப்போ பெல்விச்சை பற்றி நல்லாவே தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்.